இந்த செடி பேர் உன்னிப்பூச்செடி. வேலி ஓரங்களில் நிறைய முளைச்சிருக்கும். இதனுடைய விதை பரவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் இந்த செடி அறுவடையே பண்ண முடியாத அளவுக்கு அதீதமாக வளரக்கூடியது. மத்திய அமெரிக்காவை சார்ந்த லாண்டானா அப்படிங்கிற ஒரு தாவர வகை இது. காட்டுப்பூச்செடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு காடுகள்லேயும் மலைப்பிரதேசங்கள்லேயும் வேலி ஓரங்கள்லேயும் நிறையவே வளரக்கூடியது. மண்ணின் தன்மைக்கேற்ப இதனுடைய நிறங்கள் இருக்குது. ஒரே செடியில் நிறைய கலர்கள் இருக்கும். குறிப்பாக ரோஸ், வெள்ளை, ஆரஞ்சு இது கலந்த மாதிரியான ஒரு கலர் அமைப்பு இருக்குது. வெள்ளை நிறத்தில் தனித்துவமான ஒரு செடி இது. அதே போல் ரெட் கலரில் ஒரு ஆரஞ்சு கலந்த மாதிரியான ஒரு கலர். இந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதான ஒரு செடி இது. மஞ்சள் கலர் நானே நிறைய பார்த்ததில்ல. வாக்கிங் போகும்பொழுது ஒரு வீட்டுக்கிட்ட மட்டும் இந்த செடி கண்ணுக்கு பட்டது. அதனால் நான் எடுத்திருக்கேன். கால்நடைகளுக்கும் நாய்கள் பூனைகள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜித்தன்மையும் நச்சுத்தன்மையும் கொடுக்கக்கூடியது இந்த செடி. விலங்குகள் இதை சாப்பிடும் பொழுது அதனுடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே கால்நடைகள் இந்த செடிகளை சாப்பிட்றதில்ல. கொத்து கொத்தாக பூ இருக்க மாதிரி இதனுடைய பழங்களும் கொத்து கொத்தாக இருக்கும். பழங்கள் பழுத்த பிறகு நச்சுத்தன்மை இல்லாத ஒரு தன்மையோடு இருக்கிறது இந்த செடியோட சிறப்பு. பார்த்திங்கன்னா மிளகு மாதிரி இருக்கும் இந்த பழம். ஒரு சுவையும் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் பிச்சு சாப்பிட்ருக்காங்க, பார்த்துருக்கேன். நானுமே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு விதமான வாசத்தோடு இருக்கும். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கொசுக்கள் இந்த செடியோட வாசத்துக்கு வரதில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்குது. உன்னிப்பூச்செடி அழகு செடி.